ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீனில் பரபரப்பாக இருக்க ஃபயர் ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. உள்ளேயே சமையலெல்லாம் படு பயங்கரமாக நடந்துட்டுருக்கு. செம்ம ஃபன்னாக ஜாலியாக பேசிகிட்டே தான் எல்லாத்தையும் காய்கறியெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது அதே பரபரப்பு குறையாமல் ஒரு ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் நிறைய ஆப்ரேஷன் எல்லாமே இப்படி ரத்தம் திரிக்க திரிக்க ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே இப்போ ஃபயர் ஸ்டேஷனை காட்டினா 119 ஒரு கம்ப்ளைண்ட் வருது. ஸோ உடனே ஃபயர் ஸ்டேஷன் ஃபுல்லாக அலாரம் அடிக்க ஆரம்பிக்க அடுத்த செகண்டே அவ்வளோ பரபரப்பாக எல்லாரும் ரெடியாகி கிளம்பி போகிறாங்க. இந்த பக்கத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் ரத்தம் தெரிக்க தெரிக்க ஒருத்தங்க ஆப்ரேஷன் பண்ணாங்க இல்லையா, அவங்க தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின். இவங்களோட பேரு சூகி. பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தான், பட் ஆனால் அதெல்லாம் வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப கைண்டான பொண்ணு. ஸோ கையெல்லாம் கழுவி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தான் சாப்பிட உட்காடுறாங்க. அப்போது நம்ம பசங்க ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஹீரோ தான் பிடிச்சி கூட்டு வந்துட்டுருக்காங்க. இனிமேல் நம்ம ஹீரோ ஃபேஸியே காட்டல, இவருக்கு பல்வழி நீங்கள் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டாங்க. பல்வழியாக எத்தனை நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சுகியும் விசாரிச்சுட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவோ ஹீரோயினையும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினு கிட்ட வந்து கொஞ்சம் உங்கள் மாஸ்க்கை ஓப்பன் பண்ணி வாய காட்டுங்க அப்படின்னு சொல்ல வர அவன் டப்புனு இருந்து ஓடிட்டு இருக்கான். பின்னாடியே பசங்களும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. இங்கே நம்ம சுகி ஹாட் வாட்டர் பிடிச்சிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோவை திங்க் பண்ணி பார்த்துட்டு என்ன நினைச்சான்னு தெரியல திரும்ப வேகமா ஓடிட்டு இருக்கா. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஃபயர் ஸ்டேஷன்ல சீஃபா இருக்கான். சோ எல்லாரும் சீஃப் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்காங்க. இது பார்த்தா நம்ம ஹீரோயின் பின்னாடி ஓடி வந்து வேகமா பார்க்க, ஆமா அந்த டாக்டர் ஏன் நம்ம பின்னாடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கேக்குறாங்க. பட் ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம வேகமா கிளம்பிட்டான். இப்பதான் நம்மால் மாஸ்கே எடுக்கிறாரு. எதுக்காக நம்ம ஹீரோ இப்படி? நம்ம ஹீரோனை பார்த்ததும் வேகமா வந்தான். அது பார்க்க பார்க்க உங்களுக்கே புரியும். இப்ப இந்த பக்கம் ஃபயர் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அங்க ஒருத்தர் டிரான்ஸ்பர் லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம சூப்பர்வைசர் வராரு. இவரோட பேரு ஜூன். இன்னும் அந்த பள்ளி வழியை நீ சரி பண்ணலையாடா, இந்தா இப்போதைக்கு இந்த மருந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையா மருந்தெல்லாம் கொடுக்குறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருக்கு. இப்போ நம்ம சாங்யானும் மனசுக்குள்ள எதையோ ஓட்டிக்கிட்டே இருக்க நம்ம ஜூன் பார்த்துட்டு, என்ன உன் மனசுக்குள்ள எதுவும் நினச்சிட்டே இருக்கியே, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம சாங்யான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே வந்துட்டு எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு இடத்துல ஃபயர் ஏற்பட்டுச்சுன்னா எவ்வளோ சீக்கிரமா எல்லா வேலையும் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த இடத்துல ஒரு சண்டை ஏற்படுது. என்னன்னு விசாரிச்சா 4th ஃப்ளோருக்கு 20 seconds போய் ஆகணுமாமா, அந்த பையன் கையெல்லாம் புண்ணா இருக்கு, என்னால முடியவே முடியாது, ரொம்ப ஓவரா தான் பண்றீங்கன்னு சொல்லிட்டு மத்தவங்க கூட சண்டை போட்டு இருக்கான். ஏ இது யாராலும் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டா சாங்யான் ரெடி ஆகி அப்படியே அந்த ஏணி எடுத்துக்கிட்டு வேக வேகமா மேல ஏறாரு. 19 seconds 4th ஃப்ளோருக்கு போறாரு. இதை பார்த்ததும் அந்த எகத்து பேசினா இல்லையா அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சோ சீனியர் ஆபீசரோ உங்க கை காட்டாங்க. இந்த இடத்துல வந்தா எல்லாரோட கையும் இப்படி தாண்டா இருக்குங்கிற மாதிரி. இப்போ நம்ம ஹீரோவும் வந்து இந்த இடத்துக்கு நம்ம எதுக்காக வந்திருக்கோம், இது ஒன்றும் பார்க்க கிடையாது, மக்களை காப்பாற்றணும்னா நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், நம்ம உயிரை கொடுத்து காப்பாற்றினாலும் தப்பு கிடையாதுங்கிற மாதிரி செம்ம மோட்டிவாக பேசுகிறாரு. அப்படியே இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோயினை காட்ட அவள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்கியிருக்கா. இப்போ நம்ம சுகிக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டோட மேனேஜர் கால் பண்ணி இது மாதிரி பக்கத்து ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு நெருப்பு பற்றிக்கிச்சாமா, ஸோ அந்த வீட்டிலேருந்து புகையெல்லாம் ஜாஸ்தியாக வரும், நீங்கள் உங்கள் ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணி பத்திரமா இருந்துக்கோங்க, இதுக்கும் பயப்படாதீங்க, வெளியே எங்கும் போவேணா அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாரு. ஸோ இப்போ அதை அணைக்கிறதுக்காக நம்ம ரெஸ்கியூ டீம் செம்ம வேகமாக போயிட்டு இருக்காங்க. 3 கிளம்புது, இடையில வந்து ஒரு காரை நிறுத்தி வச்சிருக்கான். ஸோ கொஞ்சம் பேர் முன்னாடி அனுப்பிட்டு நம்ம ஹீரோவோட டீம் எல்லாம் சேர்ந்து எப்படியோ அந்த காரை அந்த பக்கமாக நிறுத்தி போட்டு இப்போ வேகமாக அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. வந்து இறங்கினதும் நீ அங்கே போ, நீ இங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிரித்து விட்டுட்டு உள்ளே வந்து பப்ளிக்கெல்லாம் வந்துடக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ஹீரோவும் தள்ளி இருங்கன்னு சொல்லிட்டே வரும்போது இப்போ டக்குன்னு ஒரு பொண்ணு உள்ளே போகுது, அவ கையை பிடிக்க அது நம்ம ஹீரோயின். இப்போ தான் நம்ம சுகியே சாங்கியானோட ஃபேஸையை பார்க்குறா. நீ யார், எதுக்குள்ளே போகிற அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட, நான் ஒரு டாக்டர் இங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லவும் அப்போ என்ன ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ முன்னாடி போக பின்னாடி வந்துட்டே இருக்கா. இப்போ நெருப்பு பற்றி எரிஞ்சிட்டு இருக்க அந்த பில்டிங்க்கு வந்துட்டாங்க. நெருப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர்வைசர் ஜூன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் எப்படி இருந்தாலும் உள்ளே இருக்கிறவங்களை இவங்க தானே காப்பாற்றியாகணும், அதனால நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட டீமை 5 கூப்பிட்டு ஃபுல்லாக ஆக்சிஜன் மாஸ்க்கெல்லாம் போட்டு பக்காவாக ரெடியாகி உள்ளே போகிறாங்க. நம்ம சூப்பர்வைசரும் வெளியே இருந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோவும் உள்ளே போய் அப்படியே தேடிக்கிட்டே இருக்காரு. அப்போ ஒரு டவல் மட்டும் தெரியுது, அந்த நேரம் பார்த்து பயங்கரமாக தீ விபத்து ஏற்படுது. அப்படியே என்ன ஓடிட்டு போகிறாங்க. ஸோ திரும்பவும் எழுந்து அங்கே ஒரு குட்டி பொண்ணு இருக்கா,
ஃபர்ஸ்ட் அவளை காப்பாத்துறாங்க. அந்த பொண்ணை நம்ம ஹீரோவோட டீமால எடுத்துட்டு போவேன். உள்ள நம்ம ஹீரோவும் அடுத்தால தேடிட்டு இருக்காரு. இப்போ உள்ள இருந்து கொண்டு வந்த அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்சம் உயிர் இருக்கு காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்போ உள்ள இருக்க நம்ம ஹீரோவும் யாராச்சும் இருப்பாங்களான்னு தேடிட்டே போனா அங்க ஒரு குட்டி பையன் பயத்துல உட்காந்துட்டு இருக்கான். அவங்க வீட்டுல ஆல்கஹால் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ அந்த பையனை தூக்கிட்டு திரும்ப அந்த டப்பா அப்படியே கீழே விழுகுமாமா. அவ்வளவுதான், பயங்கரமான தீ விபத்து ஏற்படுது. இங்க சூப்பர்வைசர் கத்து கத்து கத்திட்டு இருக்காரு, சங்கியன் இருக்கியா இருக்கியான்னு சொல்லி கத்திட்டே இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரமாட்டேங்குது. பாவம் பயந்து போயிட்டாரு. நம்ம சுகியும் அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ உள்ள இருந்த அந்த பையனோட கெத்தா வெளியே வராரு. நம்ம ஹீரோ நல்லா தாண்டி வேகமா ஓடிட்டு இருக்காரு. எங்கடான்னு பார்த்தா நெருப்புல இருந்திருக்காரு இல்லையா, சோ டக்குல இருந்து தண்ணியை மேல ஊத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு மத்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஹீரோ நேர ஹீரோ தான் வரா, உனக்கு காங்கீதம் ஆயிடுச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. பட் ஹீரோ மூஞ்சி கொடுத்தே பேசாம அந்த தண்ணியை அதிகப்படுத்திட்டு அவ கிட்ட வரக்கூடாதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப நம்ம சூப்பர்வைசர் எங்க அவன் சாங்கியான் எங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துல வந்துட்டு இருக்காரு. நீ என்ன நான் சொல்றது கேட்காம நீ பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்க, இங்க பாருங்க டீம், நம்ம உயிரோடு இருந்தாதான் எல்லாரையும் காப்பாத்த முடியும். இவன் சொல்றாங்கிறதுக்காக நீங்க எதுவும் தப்பெல்லாம் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு செம்மையா ஒரு டென்ஷன் ஆயிட்டாரு. சோ அதுதான் இப்ப வெளிப்படுத்திட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்து தயத்தக்கான்னு கூச்சிட்டு இருக்கான். இவன் அந்த இடையில காரை போட்டு நிறுத்தி வச்சிருந்தானா அந்த ஓனர். இவன்டா என் காரை தூக்குனது, தைரியம் இருந்தா சொல்லுங்கடா, பெரிய இவனோட தூக்கி போட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே எகிறேன். ஏ இங்க பாரு, நான் தான் அதை தூக்கி போட்டேன். என்னோட பேரு சாங்கியான், நான் ஃபயர் ஸ்டேஷன்ல தான் ஒர்க் பண்றேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர்வைசரும் சாங்கியானும் அப்படியே கெத்தா கிளம்பிட நம்ம ஹீரோயின் தான் அவங்க ரெண்டு பேரும் பேன் பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கா. இப்ப நைட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஃப்ரெஷ் அப்பாக, நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் அவ வீட்டுல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருக்கா. ரெண்டு பேருக்கும் அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் வருது. ஆக்சுவலா சின்ன வயசுல இவங்க ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸ் தான். நம்ம ஹீரோ கிளாஸ்லயே அவுட் ஸ்டாண்டிங்கான பையன், அவுட் ஸ்டாண்டிங்னா வெளியே நிக்கிற பையன், செம்மையா குறும்பு பண்ற பையன். அங்கதான் நம்ம ஹீரோயின் டிரான்ஸ்பர் ஆகி புதுசா ஸ்கூலுக்கு வந்திருக்கா. சோ புது பிள்ளைனா இன்ட்ரோ பண்ணும் இல்லையா, அப்ப அவளோட பேரை மெங்கின்னு சொல்றா. அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி நின்றுகிட்டே இருக்க பயத்துல இது நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு மெங்கினா அப்படின்னா என்ன மீனிங் சொல்ல பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வந்து நார்மலா ஆக்குறாரமா. இது சார் கேட்டுட்டு, டேய் உன்னை எதுக்காக நான் வெளியே நிக்க வச்சிருக்கேன், ஒழுங்கா அந்த பக்கமா பாத்து திரும்பி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காரு. சரி சார் ஓவரா கோச்சுக்காதீங்க, சத்தம் போட்டா புள்ள பயந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப அவர் கிளாஸ் முடிஞ்சு நம்ம ஹீரோ வர ஹீரோயின் பக்கத்துல ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கா. எழுந்துடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் பக்கத்துல நம்ம ஹீரோ வந்து உட்காந்துட்டான். என் பேரு சாங்கியம், உன் பேர் என்னப்பா சொல்லு பாக்கலாம் அப்படிங்க அவ பேசவே மாட்டேங்கிறா. என்ன நீ கீழே கும்பிட்டு இருக்க கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ நோட்ட புடுங்க. அதுல அவ பேரு சூக்கின்னு இருக்கு. மெங்கின்னு சொன்னா சூக்கின் போட்டிருக்கு, இதுக்கு மாத்தி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கரெக்டா சார் வந்துட்டாரு. பாவம் அந்த பிள்ளை பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கு. சோ மேல எதுவும் கேட்கல அவன். என்னோட பேர் கருத்தோ ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சிரிக்க வச்சுட்டு இருக்கான். இந்த பிளாஷ்பேக் தான் ரெண்டு பேரும் நினைச்சு பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம சாங்கியான் சூப்பர்வைசரோட கேம் விளையாண்டுட்டு இருக்கா சும்மா. அப்ப அவரும், யார அந்த பொண்ணு, நான் வரதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பேசிட்டு தான் இருந்தீங்க, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு அந்த பிள்ளை எல்லாம் தெரியாது பாங்கிறான். ஏய் சும்மா சொல்லு, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, அந்த பிள்ளை பார்க்கவும் அழகாக தான் இருக்கு, நல்ல பிள்ளையாவும் இருக்கு, அப்புறம் ஏன்டா பிரேக்கப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் பதிலே பேசாமல் எழுந்து ஓடிட்டு இருக்கான். இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோயின் சூகியை காட்டுறாங்க. அவ ஒரு பேட்டியை எடுத்து வச்சு அதில் ஓப்பன் பண்ணால் ஒரு பாட்டில் இருக்கு. அந்த பாட்டில் கொடுத்ததே நம்ம ஹீரோ தான் அதில் ஃபுல்லாக சாக்லேட்ஸோட இருக்கு. அதை ஒன்று வாய்க்கில் போட்டு செம்ம சூப்பராக இருக்கு, நீயும் ட்ரை பண்ணுன்னு கொடுக்க வாங்கவே மாட்டா, அட ட்ரை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிரித்து கொடுக்க அவ்வளோ வாய்க்குல போட்டு அது நல்லா இருக்குன்னு கூட வாய் திறந்து சொல்ல மாட்டா, சிரிச்சிட்டு இருக்கா. அப்புறம் என்ன, ஈவினிங்கெல்லாம் பின்னாடியே பாடி கட் மாதிரி வர வேண்டியதான், புது வம்பலுக்கு வர பின்னாடி வர நம்ம ஹீரோவை பார்த்து பம்பிட்டு இருக்காளுக பொண்ணுங்க. சோ இப்படி ஒரு பெர்ஃபெக்ட்டான பாடி கார்டு மாதிரி ஈவினிங் எல்லாம் நம்ம ஹீரோயின் பின்னாடியே வந்திருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே நம்ம ஹீரோவோட யூனிஃபார்ம் போல அதுல அவன் பேர் தான் எழுதிருக்கு, அதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோவை ஆபீஸ்ல கட்டுறாங்க. அவரோட ஹெட் புடிச்சு இவனை மாத்திட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ரெஸ்கியூ பண்ண போயிட்டு மூணு கம்ப்ளைண்ட் உன் மேல வந்திருக்கு தெரியுமா, ஒருத்தன் காரை தள்ளி போட்டியாமா, உன் கமெண்டர் சொல்றதையும் நீ கேட்க மாட்டியாமா, எல்லாரையும் நீ சேர்க்க வச்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி உன் மேல கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு, உன்னால எனக்கு தாண்டா தலைவலின்னு சொல்லி திட்ட, அப்ப என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிருவாங்கன்னு கூட சொல்றான். அவர் தயத்துக்கான குதிக்க ஆரம்பிச்சாரு. அப்ப பக்கத்துல ஒரு ஃபீமேல் ஆபீசர் நின்றுருக்காங்க. அவங்க பார்த்துட்டு, சார் சார் விடுங்க சார், இவரை ரிப்போர்ட் எழுத சொல்லுங்க, அப்பதான் அவர் திரும்ப இதெல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை சால்வ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ ஓகே போட்டு கிளம்பிட அந்த பொண்ணு பின்னாடியே வந்து, நான் உன் நல்லதுக்கு தான்ப்பா பண்ணேன், உன் மேல யாரும் குறை சொல்லல, பட் எல்லாரோட சேஃப்டியும் நமக்கு முக்கியம் தானே, நீ அங்க மாட்டிக்கும் போது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு பேச, உன்னோட கரிசனைக்கு ரொம்ப நன்றி, இப்ப நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட்டான். இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணு. இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட ஹாஸ்பிட்டல கட்டுறாங்க. அவளும் புதுசா ஜாயின் பண்ண டாக்டர் தான். அப்படின்னா பழைய டாக்டர் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள கொஞ்சம் ஒரு புறாமத்தனம் அதெல்லாம் வரும் இல்லையா, சோ அது மாதிரிதான் இவளை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு நல்ல பணக்காரியா வேற இருக்கா, ஒரு ஹேண்ட்ஸமான பையன் தான் டெய்லியும் அவளை பிக்அப் கூட பண்ணிட்டு போவோம் தெரியுமான்னு சொல்லிட்டு பேச, கரெக்டா இது நம்ம ஹீரோன் காதல விழுந்துச்சு. நேரம் உள்ள வந்தவன் அங்க நின்றுட்டு இருக்க சீனியர் டாக்டர் பார்த்து, உங்களுக்கு என்னோட டீம் வரலன்னா நேரம் நீங்களே ரிப்போர்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு டேரக்டா
கிட்டயே பெஸ்டா. ஆக்சுவலா வந்து பணக்காரி அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் இவகிட்ட க்ளோஸா பழக மாட்டாங்க போல. அதனாலே என்னமோ நான் ஒரு பணக்காரி அப்படிங்கறத நம்ம ஹீரோயினும் வெளியே காமிச்சுக்காமே இருக்கா. இப்ப நைட் அவளை பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக அவளோட அண்ணன் தான் வராரு. அதுவும் அவளுக்காக புது கார் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட டிரைவ் பண்ணிட்டு வரேன். அப்ப டக்குன்னு ஆம்புலன்ஸ் எல்லாம் போகுது. இந்த வழியில போக முடியும்னு சொல்லிட்டு ரோட எல்லாம் பிளாக் பண்ணி வேற பக்கமா மாத்தி விட்டுருக்காங்க. ஏன்னா அந்த பக்கம் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இவ கேட்டு எப்படி சும்மா போவா? நான் ஒரு டாக்டர், என்னோட உதவி அவங்க கண்டிப்பா தேவைப்படுன்னு சொல்லிட்டு நம்ம அணக்காரங்கிட்டே காரை கொடுத்துட்டு இவ வேகமா உள்ள கிளம்பிட்டா. உள்ள டாக்டர் லைசன்ஸ் எல்லாம் காட்டிட்டு தான் வரான். அப்படி உள்ள வரும்போது அங்க காரை வந்து பிரிச்சு மெஞ்சிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோவோட டீம் தான். அந்த ஆக்சிடென்ட்ல அவர் உள்ள சிக்கிட்டாரு. சோ எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அதை பார்ட் பார்ட்டா பிரிச்சுட்டு இருப்பாங்க போல. அந்த காரை கட் பண்ணிட்டு இருக்காங்க. தூரத்துல இருந்து தான் நம்ம ஹீரோயின் பாக்குறா. அப்ப கரெக்டா ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. சோ நீங்க போய்க்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து போக சொல்லிட்டாரு. இப்ப உள்ள இருக்கிறவங்களையும் ரெஸ்கியூ பண்ணிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு திரும்ப அந்த பழு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருக்காரு. அப்போ நம்ம சூப்பர்வைசர் ஜூன் தான் வந்து இந்தாந்தா நீ ஒன்றும் சாப்பிட்டுக்க மாட்டேன்னு தெரியும், இந்த சூப்பு குடிச்சிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கரெக்டா அவருக்கு ஒரு கால் வருது. உடனே அவரு தனியா போய் நின்று பேசுறாரு. அந்த டிரான்ஸ்பர் விஷயமா தான் பேசுறாரு. பட் இதை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லல. என்னடா ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சச்சா உன்கிட்ட மறைப்பா என்னடா மச்சான் பச்சையா புழுவேன். தெரியுது தெரியுது, நீயே ஒரு நாள் சொல்லுவேன், அப்ப நான் கேட்டுக்கிறேன்னு இருக்கேன். இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. அங்க உள்ள டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெண்டு டீமா பிரிச்சுட்டாங்க. எல்லோ டீம் ஒன்னு, ரெட் டீம் ஒன்னு. அந்த ரெட் டீம்லயும் ஏபின்னு பிரிச்சு விட்டுட்டாங்க. அதுல ஒண்ணு நம்ம ஹீரோயினும் அந்த சீனியர் டாக்டரும். அந்த சீனியர் டாக்டர் முன்னே இருந்தே இருக்கிறதால நல்லா எக்ஸ்பீரியன்ஸான கையெல்லாம் அவங்க டீம்ல போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோயின் டீம்லயோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸான பொண்ணுங்களா இல்ல, பட் அதையும் நம்ம ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. இந்த பக்கம் ஃபயர் ஸ்டேஷன்ல வேகமா ரெடி ஆகி ஓடணும் இல்லையா, சோ வேகமா ரெடி ஆகிறதுக்கான பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சுகியோ திடீர்னு ஏதோ சொந்தக்குள்ள போயிட்டு இருக்கா. இந்த வழியில தான் நம்ம ஹீரோ ஹீரோயினும் ஸ்கூல் போயிருப்பாங்க போல. அதெல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வந்து போகுது. அப்படியே அந்த செவத்துல நம்ம ஹீரோ வேற இவளுக்காக அழகா குவாட்ஸ் எல்லாம் எழுதியிருக்க. ஹீரோ வேற தப்பான ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணிருக்க, இது தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு அதை திருத்தி விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் நின்று நினச்சி பார்த்துக்கிட்டு நேராக இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து கதவை தட்டான். இது நம்ம ஹீரோவோட வீடு தான். ஒரு பொண்ணு ஓப்பன் பண்ணி நம்ம ஹீரோயின் மூஞ்ச பார்த்ததும் இதுக்காக நீ இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டா. சாங்கியா நீங்கள் இருக்கா, நான் அவனை பார்க்க தான் வந்திருக்கேன்னு சொல்ல. அவளாம் இங்கே இல்லை, எதுக்கு தேவையில்லாம இங்கே வந்துட்டு இருக்கேன். ஒரு டைம் நீ அவனை ஹர்ட் பண்ணதை பார்த்தாதா, திரும்ப திரும்ப ஹர்ட் பண்ணணுமா, தயவு செஞ்சு இந்த பக்கமே வந்துடாதான் சொல்லி திட்டிட்டு இருக்கேன். பின்னாடியே ஒரு ஆன்ட்டி வராங்க, அவங்களாம் சூழ விடுவாங்கன்னு பார்த்தா சாங்கியா நல்லா இங்கே வரதே இல்லைப்பா, அவன் ஃபயர் ஸ்டேஷனில் தான் இருந்துக்கிறான். ஸோ இனிமேல் இங்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போறதை எட்டி பார்த்துட்டு அவ எதுக்காக அப்ராட்ல இருந்து இப்ப வந்திருக்கா, ஒருவேளை சாங்கியானுக்காக வந்திருப்பாளோ அப்படின்னு இருக்காங்க. இவங்க வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஆன்டி. இந்த ஆன்டியோட பொண்ணுதான் இவன். ஹீரோ இவங்க கிட்டதான் வளர்ந்துருக்கான். இப்ப நம்ம ஆன்டியும் கொஞ்ச நாளா சாங்கியானோட நடவடிக்கையே சரியில்லை, பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்ணா போகவே மாட்டேங்கிறான், பிஸி பிஸின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை சாங்கியன் இன்னும் இந்த பிள்ளைய லவ் பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த பிள்ளை பொங்கி எழுந்துட்டு இருக்கு, எப்படி அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இங்க நான் போன் பண்ணி கேக்குறேன்னு சொல்லிட்டு போன் எடுக்க ஆரம்பிக்கா. ஏய் கொண்டா கொண்டா போன கொண்டா போப்போ உள்ள போய் படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் துரத்தி விட்டு திரும்பவும் இவங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஃபயர் ஸ்டேஷன்ல அலாரம் அடிக்க எல்லாரும் வேகமா புறப்படுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கேன். அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ஒய்ஃப் வேகமா உள்ள வந்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சுட்டு இந்த பொண்ணு போத்துட்டு உட்கார அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வராங்க. அந்த பொண்ணு சுடுதண்ணியை கையில ஊத்திக்கிச்சாமா. சோ அந்த காயத்தை பார்த்து மெடிசன் கொடுத்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா நம்ம ரெஸ்கியூ டீம்ல இருந்து ஒரு பையனுக்கு செம்மையா காயாடுச்சு. சோ இதை கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். நம்ம ஹீரோயின் இந்த காயத்தை பார்த்துதான் அவர் கூட போவேன், என்ன நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா பாக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பிடிச்சிட்டு ஆரம்பிச்சிட்டான். அதான் மருந்து கொடுத்துட்டேன்ல, அதை சாப்பிடுங்க சரியாயிடும்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக திரும்ப விட மாட்டேங்கிறான். அப்படியே அடிக்கிற நாட்டை வந்து பேச இப்ப டக்குன்னு ஹீரோ பூந்து அவன் கையை பிடிச்சி முறுக்கிட்டான். எதுக்கு நீ கையெல்லாம் மேல வச்சு பேசுற, அதான் குடுத்துட்டேன்னு சொல்றாங்கல்ல, உனக்கு ஒரு டைம் சொன்னா புரியாதான்னு சொல்லிட்டு நல்லாவே கை பிடிச்சி முறுக்கி விட்டான். இப்ப நம்ம ஹீரோயினும் உள்ள வந்து அவரோட காயத்துக்கு தான் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இருக்கா. பாவ கண்ணு முடிப்படுத்திட்டு இருக்காரு. வெளியே நம்ம ஹீரோவும் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பாத்து, டீ நீ ஒரு பையன் தானடா, அந்த டாக்டர் ஒருத்தர் அடிக்க வர நீ பாட்டுக்கு நின்றுட்டு இருக்க செத்த போன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல சீஃப் அதான் அடிக்கல அப்படின்ட்டு இருக்கான். என்ன அப்படியே அடிச்சிருந்தாலும் நீ அவன் வாய்தான் பத்து நின்றுட்டு இருந்திருப்பேன், உனக்கு கொஞ்சமாச்சு சென்ஸ் இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டேன். அது விடுங்க, நீங்க அந்த டாக்டர் மேல கேரிங்கா பேசுறீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உன்னோட டேர்ன் வரும்போது நான் சொல்றேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்ப நைட்டு மொட்டை மாடியில வந்து உட்காந்து அந்த லைட்டர் எடுத்து அப்படியே திங்க் பண்றான். அப்படி ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது அப்பவே ஆளு ஸ்மோக் பண்ணுவார் போல, அவதை பிடிங்க வச்சுட்டு இனிமேல் இதெல்லாம் குடிக்க கூடாது, எனக்கும் பிடிக்காது என் அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க, சரி சரி நான் குயிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அந்த லைட்டரை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான் சோகமா.
இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோட தான் காட்டுறாங்க. அவள் இப்போ வீட்டுக்கு வந்துட்டா. அம்மா பார்த்ததும் உனக்கு இப்போதான் வரதுக்கே நேரம் கிடைச்சதா, ஃபர்ஸ்ட் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவான்னு சொல்லி அனுப்புறாங்க. அவளும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர அப்ப டக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்தை தேடுறா. அது என்னங்கிறது தெரியல. அவ தேடின விஷயம் அங்கே இல்லைங்கிறது தெரிஞ்சதும் வேகமா அது எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட வந்து கேட்க, அதெல்லாம் குப்பை ஆயிடுச்சுமா, அதை வச்சு என்ன பண்ண போறதோ தூக்கி போட்டுங்கிறாங்க. அது கேட்டதுமே அவன் மூஞ்சியில ஒரு மாறி மாறிடுச்சு. இப்போ அவங்க வீட்டுக்கு அம்ம ஹீரோனோட ஒரு ஃப்ரெண்டும் வந்திருக்கான். அவன் புதுசாக ஒரு பார் ஓப்பன் பண்ணியிருக்கான். அதுக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக தான் இப்போ இங்கே வந்திருக்கான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட, ஹீரோவும் ரொம்ப நேரமும் ஒரு விஷயத்தை தேடிட்டே இருக்கான். அவன் தேடுறது எப்போவுமே கையில் ஒரு லைட்டரை வச்சுட்டு இருப்பான் இல்லையா, அதில் கூட நம்ம ஹீரோனோட ஃபேஸ் இருக்கும்ல, அது எங்கே போச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட ஃபேமிலியும் ஒன்றா சாப்பிட்டு உட்காறாங்க. அப்போது நம்ம ஹீரோனோட அம்மா அந்த பையனை பார்த்து, உனக்கு கல்யாணம் பண்ண போகிற பிள்ளைகளை செலக்ட் பண்ணிட்டியா, என்ன பண்ணுறதா இருந்தாலும் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும், அப்படி பார்த்து பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படியே கூட நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவோட அண்ணனுக்கும் அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலான பசங்க பிள்ளைங்களை டேட் பண்ணுறதுக்காக ஃபோட்டோஸ் கொடுத்துட்ருக்காங்க. இதில் நம்ம ஹீரோனுக்கும் சரி அண்ணனுக்கும் சரி பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோவோ இன்னும் அந்த லைட்டர் கிடைக்கவே இல்லை, கடைசியில் குப்பத்தொடியிலேயே தேட ஆரம்பிச்சிட்டான். இது அந்த பொண்ணு கொடுத்த லைட்டரா, இத்தனை வருஷம் கூடவே வச்சிருக்க, அவளை இன்னுமே லவ் பண்ணிட்டு இருக்க, இதுக்காக பிரேக்கப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவங்க வீட்டில் ரொம்ப ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. நான் அவளை திரும்ப பார்க்கும்போது ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கணும்னு தான் நினச்சேன். இந்த 10 வருஷத்தில் அந்த லைட்டர் என் கூடவே இருந்துச்சு, இப்போ அவள் வந்துட்டா அந்த லைட்டர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். உன்னை பார்த்தாலே தெரியுது நீ அந்த லவ்வில் ரொம்ப அடி வாங்கியிருப்ப போல, பழச மறந்துட்டு புதுசு ஆரம்பிடான் இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின்ட்ட அண்ணன் வந்து, இந்தா இந்த புள்ளுங்கள் எது அழகா இருக்கு பார்த்து சொல்லுன்னு இருக்கான். எல்லாமே நல்லா தானே இருக்குன்னு சொல்ல, எல்லாமே ஃபேஸ் சர்ஜரி பண்ணிருக்கோங்க, எந்த பொண்ணும் அளவுக்கு அழகா இல்லையே அப்படின்ட்டு அவன் ஒரு போட்டோவை காட்டி, இந்த பையன் அழகா இருக்கான், உன்னோட லவ்வரை விட அழகா இருக்கான், நீ ஏன் இவனையும் சூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்கறான். நம்ம அம்மா பத்தி உனக்கே தெரியும்ல, ஸோ பழச மறந்துடுமா அப்படின்னு தான் சொல்கிறாரு. பட் நம்ம ஹீரோ நல்லா தான் கேட்குற மாதிரி இல்லை. இப்போ எல்லாரும் ஒன்றா பாருக்கு தான் வந்திருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு எல்லாருக்கும் கரெக்டாக எடுத்து வச்சுவேன். அண்ணன்கிட்ட எடுத்து வைக்கும்போது கை ஸ்லிப் ஆகிடுச்சு. அது புதுசாக ஜாயின் பண்ண பொண்ணு போல பயந்துடுச்சு. இப்போ மேனேஜர் வந்து புது பொண்ணுங்க அதனால தான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அவன் தான் ஓவராக கத்திட்டு இருக்கான், இதுக்காக நீ அவகிட்ட இப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சீக்கிரம் க்ளீன் பண்ணு, ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து ஆள் வேறு வரேன்னு சொல்லியிருக்காங்க, நான் போகணும்னு சொன்னதும் ஃபயர் ஸ்டேஷனாக கண்டிப்பாக ஹீரோ இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கல, ஸோ ஹீரோ தான் வந்திருப்பான். வேகமாக ஓடி வந்து பார்த்தா ஹீரோவே வரல, அதுக்கு பதிலாக அந்த ஃபீமேல் ஆஃபீஸர் தான் இருக்காங்க, அவங்களோட பேர் மியா. ஸோ நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு மியா கிட்டே விசாரிக்கிறா. அதை பட்டும் படாமல் தான் விசாரிக்கிறா. ஸோ நாங்கள் மட்டும் தான் வந்தோங்கிற மாதிரி அவ்வளோ ஆன்சர் பண்ணிட்டு கிளம்பிட்டா. இப்படி ஹீரோவை பார்க்க முடியலையேன்னு சொல்லிட்டு சோகமாக நின்றுட்டுருக்கேன். இப்போ அந்த ஃப்ரெண்டு வந்து, ஏன் இங்கே நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கேன், நான் சாயங்காலம் மீட் பண்ணுங்க, எப்படி இருக்கான், நல்லா இருக்கானா, உங்ககிட்ட பேசினானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் என்னை இக்னோர் தான் பண்ணுறாங்கிறத சொல்ல, நீ இன்னும் அவனை விரும்பிட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நானும் வேணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் முடிய மாட்டேங்குதுன்னு ஹீரோயின் சொல்கிறான். அவன் அம்மா பற்றி உனக்கே தெரியல, அதை புரிந்து நடந்துக்கிட்டா சரிங்கிற மாதிரி தான் இவனும் அட்வைஸை போடுறான். சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இதே மாதிரி பப்க்கு வந்து டான்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் ஞாபகம் வரவும் அவ்வளோதான், ஹீரோயினால் ஹீரோவை பார்க்காம இருக்க முடியல. நேராக ஃபயர் ஸ்டேஷனுக்கே வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டா. அவங்க கால் பண்ணி நம்ம ஹீரோ கிட்டே கேட்க, நம்ம ஹீரோ ஹீரோயினோட பேரை கேட்டதும் நான் இங்கே இல்லைன்னு சொல்லிடுன்னு இருக்கான். அப்போ அவங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சோகமானிக்க, அந்த பக்கமாக தான் நம்ம ஹீரோ நாய்க்குட்டியோட நின்றுட்டு இருக்கான். கூடவே சூப்பர்வைசர் ஜூனு வந்து, ஏண்டா இங்கே நின்று பார்க்கறதுக்கு நீ அவ கூடயே போய் பேச வேண்டியதானங்க, வேணாண்டா அது என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் அங்கேயே உட்காந்துட்டான். இவன் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டா. பட் என்ன பண்ண முடியும், வேணும்னு அவாய்ட் பண்ணுறான் இல்லையா, ஸோ கிளம்பிட்டான். இப்போ கட் பண்ணா நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோக்கு வெக்கேஷன், அதனால அவனும் போட்டி படிக்கையோட வீட்டுக்கு வரான். ஆன்ட்டிக்கு அவனை பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷம், ஸோ ரொம்ப குஷியாக அவனுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஹீரோயின் வந்த விஷயத்தை தான் சொல்கிறாங்க. அவளை நீ இன்னும் விரும்பிட்டு தான் இருக்கியா அப்படிங்கிறது கேட்க, அவள் மூஞ்சியே மாறிடுச்சு. இருந்தாலும் சச்சா அவளை நான் இன்னும் வெறுத்துட்டு தான் இருக்கேன்னு போய் சொல்கிறான். அப்போ அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வருது. ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு இவங்க வீடு ரொம்பவே பிடிச்சி போச்சு. அப்படின்னா சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டு நம்ம இங்கே வந்து வாழ்க்கை ஆரம்பிச்சிடலாமான்னு சொல்லிட்டு கேட்க, ஆன்ட்டி தலைமையில ஒரு அடியை போட்டு, ஃபஸ்ட்டு படிக்கணும், அவள் உன்னை விட நல்லா படிக்கிற பொண்ணு, காலேஜ் எல்லாம் போயிட்டானா உன்னை மறக்கிறது கூட வாய்ப்பு இருக்குதான்னு சொல்ல, அப்போ நீ என்னை மறந்துடுவியா மறந்துடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உங்கள் வீடு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ அவளுக்கு பிடிச்ச ஐஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க, இல்லை வேணாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஹைஜீனிக் இல்லைன்றது சொல்லி தள்ளி விட்டுட்டான். ஏன் இப்படி நீ நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்க, இங்கே பாரு சாங்கியான், உன் வழி வேற என் வழி வேற, உன்னோட ஸ்டேட்டஸ் வேற என்னோட ஸ்டேட்டஸ் வேற, இனிமேலும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது சரிப்பட்டு வராது. இவ்வளோ நாளும் நான் உன்கிட்ட சும்மா ஜாலியாக தான் பழகிட்டு இருந்தேன், நீ தான் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல, இனிமேல் நீ என்னோட வாழ்க்கையில் வந்துடாதங்கிறா. அவன் அங்கே இருக்க இவளோட அம்மாவோட காரை பார்த்துட்டு, யார் உங்கள் அம்மா இப்படிலாம் பண்ண சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை இல்லை எல்லாமே நானே இதை சொன்னேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன தான் கார் ஏறி கிளம்பிட்டாலும் ஹீரோ விடுற மாதிரி இல்லை. பாவம் பின்னாடியே துரத்திட்டு வந்திருக்கான். ஆனால் அதோடவும் விடலை. திருட்டுத்தனமாக செவரி ரெட்டி குச்சு அவளோட பெட்ரூம் கிட்டே வந்து, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நாளைக்கு நம்ம இங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாலே எழுதுறான். பட் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வெளில அடிச்சு போட்டாங்க போல்.
பாவம் முகத்துலலாம் காயத்தோட ரொம்ப அழுதுகிட்டே கொண்டுட்ருக்கான். ஸோ இப்படி தான் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் சிட்டிலலாம் பலத்த மழை பெஞ்சிட்ருக்கு, யாரும் வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே சேஃபாக இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மழையெல்லாம் அதிகமாச்சுன்னா ஃபீவரெல்லாம் ஜாஸ்தியாகும் இல்லையா, அதனால ஹாஸ்பிட்டலாக அதிக எமர்ஜென்சி போயிட்டுருக்கு. அதுக்காக நம்ம ஹீரோயினும் இப்போ வேக வேகமாக கிளம்பி வரா. அப்படி வேகமாக கிளம்பி வரும்போது ஒரு டனலில் கரெக்டாக மாட்டிக்கிட்டா. ஃபுல்லாக தண்ணி வேற நம்பிட்டுருக்கு, உள்ளேயும் வந்துடுச்சு, காரும் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஸோ பயத்தில் டக்குனு எடுத்து ரெஸ்கியூக்கு தான் கால் பண்ணி சொல்லிட்டா, இது மாதிரி இந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன், கொஞ்சம் சீக்கிரமாக வந்து காப்பாற்றுங்க, தண்ணியெல்லாம் காருக்குள்ளே வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டா. இவ்வளோ அப்படி இப்படி ட்ரை பண்ணி பார்க்குறா, தண்ணிக்குள்ளேயே ஃபோன் எல்லாம் விழுந்துருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உள்ளே ஏறிக்கிட்டே இருக்குது. பாவம் ரொம்பவே பயந்துட்டா. அப்போ ஒரு லைட் தெரியுது, அது நம்ம ஹீரோவோட டீம் தான் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து சுற்றி முற்றி அப்படி இப்படி பண்ணி பார்க்குறோம், ஒன்றும் ஓப்பன் ஆகிற மாதிரி தெரியல. அதனால நம்ம ஹீரோனை காப்பாற்றணும் இல்லையா. ஸோ ஜன்னலெல்லாம் உடச்சி நம்ம ஹீரோனை சேஃபாக கூப்பிட்டு வரான். இறக்கி விட்டதும் காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சிறான். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, எதுக்காக இந்த டைமில் வெளியே சுற்றிட்டு இப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த. எமர்ஜென்சின்னு கூப்பிட்டாங்க, அதனால தான் நான் ஆபத்தில் இருக்கேன்னு தெரிஞ்சுதானே என்ன காப்பாற்றுறதுக்காக வந்தேன் இவ்வளோ டேஞ்சர்லேயும் சொல்லிட்டு கேட்க. ஒரு நாயை இருந்தால் கூட இப்படி தான் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அவன் படுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கான். இது கேட்டுதான் நம்ம ஹீரோனுக்கு வருத்தம் தான். என்ன பண்ணுறது, அவன் கொடுத்த ஜாக்கெட்டை மாற்றிடு, அவளும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டா. இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்ததும் ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்க ஒரு பேஷண்ட்க்கு தான் ஆப்ரேஷன் பண்ணியாகணும். அந்த ஆப்ரேஷனை சீஃப் டாக்டர் தான் பண்ணுவார் போல. அவர் இப்போ இல்லை, அந்த ஆப்ரேஷன் பண்ணால் தான் இந்த உயிரியை காப்பாற்ற முடியும். ஸோ நம்ம ஹீரோயினும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக அந்த ஆப்ரேஷனையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறாங்க. இப்போ ஆப்ரேஷன் பண்ணாங்க இல்லையா, அவரோட பொண்ணு இவங்களுக்கு ஆக்சிடென்ட் தான் இருக்கும் போல. ஸோ அதில் ஏற்பட்ட பயத்தில் ரொம்ப பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அந்த சீனியர் டாக்டர் தான் கொஞ்சம் கேரிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்த நம்ம ஹீரோயின் நேராக வந்து அந்த பொண்ணு இப்போ ரொம்பவே பயத்தில் இருக்கா இல்லையா, ஸோ அது போக்குறதுக்கான சில நோட்ஸ் எல்லாம் எழுதி அவங்களோட அம்மா கிட்ட கொடுக்குறா. இதில் எழுதியிருக்க மாதிரி நீங்கள் சைக்கட்ரிஸ்ட்டை போய் மீட் பண்ணிங்கன்னா இவளுக்குள்ளே பயம்லாம் போயிடுன்ற மாதிரி ரொம்பவே அக்கறையாக சொல்கிறா. அப்படியே கட் பண்ணால் சீஃப் டாக்டர் கூப்பிட்டு, நான் இல்லாமல் எதுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணேன், கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துன்னா அவரோட உயிரே போயிருக்கும், இதனால நம்ம ஹாஸ்பிட்டல் பேர் தான் கெட்டு போயிருக்கும், இதுக்காக நான் இல்லாமல் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திட்டேன், அவரோட உயிரை காப்பாற்றணும் தானே முக்கியம், அதனால தான் நான் ட்ரை பண்ணேன், அதே மாதிரி அவருக்கும் ஒன்றும் ஆகலை இல்லை அப்படிங்கிறா. இருந்தாலும் அவரால் சால்வ் ஆகிற மாதிரி இல்லை, நீ பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு திட்டிட்டு தான் போறாரு. இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோவும் அவனோட வீட்டுக்கு அந்த லைட்டரை தேடி தான் வந்திருப்பான் போல. அவனோட ஆன்ட்டி அங்கிளும் வந்துட்டு வெளியே போயிருக்காங்க பார்க்குக்கு. இப்போ தங்கச்சி மட்டும் அவன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கா. அண்ணங்கார இன்னைக்கு வீட்டுக்கு வருவான்னு தெரியும் போல. அவளோட ஃப்ரெண்ட்ஸில் யாராச்சும் அண்ணக்கிட்ட கோத்து விடணுங்கிறதுக்காக தான் இந்த வேலையை பண்ணியிருக்கா. பட் ஹீரோ அந்த போல எல்லாம் கண்டுக்கவே இல்லை, நேராக போய் வந்த வேலையை தான் அந்த லைட்டர் தான் தேடிட்டு இருக்கான். அவனை பிடிச்சி கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தி ஒரு வழியாக டின்னர் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிட்டா. அதில் ஒரு பொண்ணு பார்க்க நம்ம ஹீரோயின் மாதிரியே இருக்கவும் அவளையே தான் பார்க்குறான். இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா, பாரில் ட்ரிங்கை கீழே கொட்டினதுக்கு திட்டு வாங்கினா இல்லையா அந்த பொண்ணு மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த பொண்ணு பார்க்க ஹீரோயின் மாதிரியே இருக்கவும் தான் நம்ம ஹீரோ அப்படியே அவளை பார்த்துட்டு அப்படியே பார்க்காத மாதிரி திரும்பிட்டு நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த லைட்டரை தேடுறான். பட் அது கிடைக்கல. அப்படியே இந்த பக்கம் வெளியே போன அங்கிள் ஆண்டியே காட்டுறாங்க. எப்படியாச்சும் நம்ம பிள்ளை அவனுக்கு ஒரு பிள்ளைய மட்டும் செட் பண்ணி விட்டா பரவாயில்ல, அவன் ரொம்பவே தனியாகவே இருக்கான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். இப்போதான் நம்ம ஹீரோ எப்படி இவங்களுக்கு கிடைச்சாங்கிறத சொல்கிறாங்க. அவங்க அப்பா வந்து பணியிலே உறைஞ்சு போய் இறந்து போயிட்டாரு, கொஞ்சம் அவரை எடுக்க நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு நைட் டைமில் நம்ம அங்கிள் ஆண்டியோட வீட்டு கதவை தான் தட்டியிருக்கான். அதுக்கப்புறத்துலேருந்து தான் அவன் இவங்களோடவே வளரவும் ஆரம்பிச்சிருக்கான். ஸோ இப்போ இதெல்லாம் நினச்சி பார்த்து இவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோவும் லைட்டர் தேடி கிடைக்கல இல்லையா, ஸோ அவன் கிளம்புறான். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் அவன் கொடுத்த ஜாக்கெட் எடுத்துகிட்டு வரா. உனக்கு என்ன இங்கே வேலை, எதுக்கு நீ இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு கேட்க. நீ என்ன நேற்று காப்பாற்றினால அதுக்கு தேங்க்யூவும், நீ கொடுத்த இந்த ஜாக்கெட்டையும் திரும்ப கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேங்கிறா. ஓஹோ, உன்னை காப்பாற்றுறதுக்கு தேங்க்யூ மட்டும் சொல்லுவேன்னு சொல்லி கேட்க. அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவளும் கையெல்லாம் மடக்கிட்டு முன்னாடி ஒரு ஸ்டெப் வரா. இப்படி நான் காப்பாற்றுறவங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணால் எப்போ சேர்த்து தான் போயிருப்பேன், நீ எந்த கான்ஃபிடென்ஸில் திரும்ப திரும்ப வர, இத்தனை வருஷம் ஆகும், நான் இன்னும் ஒன்று தான் நினச்சிட்டு இருப்பேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டதுமே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்படியெல்லாம் என்கிட்ட பேசுது அப்படிங்கிறா. பயத்தில் முன்னாடி பண்ண மாதிரியே கையில் ஒரு மாதிரி பண்ண, தயவு செஞ்சு என்கிட்ட இப்படியெல்லாம் நடிக்காதங்கிறான். இவ்வளோ தைரியத்தெல்லாம் வர வச்சு நம்ம திரும்பவும் ஏன் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் உன்னை மறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லி கதவை சாத்திட்டு கிளம்பிட்டான். இப்போ கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் இருக்கா. அப்போ ஒருத்தர் வந்து லெக்சர் எடுக்க போகிறாங்களாமா, நீங்கள் தான் நம்ம டீம்லேருந்து போகணும்னு சொல்லி நம்ம ஹீரோனோட டீம் மேட்ஸ் எல்லாம் கையில் காலில் ஒழுகாமல் கெஞ்சேன். அப்போது ஒரு ஃபயர் ஃபைட்டர் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக ஹீரோ வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துட்டுருக்கா. பட் வந்தது அந்த ஃபீமேல் ஆஃபீஸர். ஸோ அவங்க சொல்கிறத சொல்லிட்டு போகும்போது அப்போ அவங்களோட வால்பேப்பரில் நம்ம ஹீரோயினும் கூட இருக்க மாதிரி இருக்க ஃபோட்டோவை தான் வச்சிருக்கா. யார்ப்பா அது, உன் பாய் ஃப்ரெண்டாக ஹேண்ட்ஸமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு போவேன், இது நம்ம ஹீரோயின் வேற பார்த்துட்டாலா, உங்களுக்கு சாங்கியானா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அடிலே நீ அங்கே பார்த்து போன அப்படின்னு சொல்லிட்டு ஆ தெரியும் அப்படிங்கிறா. இது கேட்டதுமே நம்ம ஹீரோயின் தப்பாக தான் புரிஞ்சுக்கிறா. ஒருவேளை நம்ம ஹீரோவும் இந்த பொண்ணு தான் லவ் பண்ணிருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோகமாக மூஞ்சி மாறிடுச்சு. இப்போ கட் பண்ணால் நம்ம ஹீரோனுக்கு ஒரு கால் வருது, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, சீக்கிரமாக டாக்டர்ஸ் வந்தாகணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட ஆட்களும் வந்துட்டாங்க. அங்கே வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஏரியில் ஒரு கார் விழுந்து கிடக்கு, உள்ளே வேற ஒருத்தர் சிக்கி கிடக்கான். அப்படி அவனை வெளியே எடுத்துடலான்னு பார்த்தா வர மாட்டேங்குது. ஸோ வேற வேலை இல்லாமல் அதை பார்ட் பார்ட்டாக பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அந்த பார்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தூக்கலன்னா அப்பவும் முடியல, அவனும் வழியில் கத்திக்கிட்டு இருக்கான்.
இப்போ பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயினும் உள்ள வந்து அவளுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் மாட்டி விட்டுட்டு இருக்கா. அப்ப டக்குன்னு அந்த கார் மூவ் ஆக நம்ம ஹீரோயின் விழுற மாதிரி போகும்போது கரெக்டா ஹீரோ வந்து பிடிச்சிக்கிறான். பட் பின்னாடி இருக்க கம்பி நம்ம ஹீரோட முதுகுல குத்திடுச்சு. ஆனா அப்போதைக்கு அவன் வெளியே எதுவுமே காமிச்சிக்கல. பட் நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டாங்க. இப்போ ஒரு வழியா அந்த ஆளையும் காப்பாத்திட்டு வேகமா ஹீரோ பின்னாடியே வந்து சீக்கிரமா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும், ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அந்த இடத்துக்கு நம்ம சூப்பர்வைசர் வந்து என்னடா காயிருக்கு, ஒன்னே லெட்டு வந்துட்டு இருக்க, ஒழுங்க போ அப்படி சொல்லிட்டு மிரட்டி அனுப்பவும் தான் போறான். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வேற டாக்டர் தான் வேணுங்கிறான். எல்லாரும் பிஸியா இருக்காங்க, நான் ஒருத்தி மட்டும் தான் ஃப்ரீயா இருக்கேன். ஃபர்ஸ்ட் உன்னோட சட்டையை ரிமூவ் பண்ணுங்க, பாவம் நிறைய காய இருக்கு, முன்னாடி ஏற்பட்ட காயத்தோட தழும்புகள், அதை பார்க்கவே நம்ம ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கு. அப்படியே அந்த காயத்தை வைப் பண்ணி ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டுட்டா. இப்போ நம்ம ஹீரோ எழுந்து, சுகி உனக்கு என்னதான் வேணும், இதுக்காக என்னோட வீட்டுக்கு வந்து நம்ம திரும்பவும் நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கலாம்னு சொன்னேன், உண்மையை சொல்லு உனக்கு என்னதான் வேணும்னு கேட்கிறான். அவ அமைதியா நிக்க மாஸ்க் எல்லாம் பிடிச்சி எழுத்து விட்டு, சொல்லு என்ன நீ தானே தனியா விட்டுட்டு போன, இப்ப என்ன நினைச்ச நீ இப்படி திரும்ப லவ் பண்ணலாங்கிற, எனக்கு பொருளை சொல்ல ஒழுங்க சொல்லு அப்படிங்கிறான். நீ என்ன லவ் பண்ணலன்னு சொல்ற, ஆனா என்ன காப்பாத்துற பேர்ல இப்போ உனக்கு தான் அடிபட்டு இருக்கு, எதுக்காக என்ன காப்பாத்தினுங்கிறா. அதுதான் என்னோட வேலைங்க, நான் உனக்கு என்ன மாதிரி வேலை உண்மையை சொல்லு, இதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன்னா முன்னாடி நான் உன லவ் பண்ணேன் அதனாலதான் காப்பாத்தினுங்க. அப்போ முன்னாடி லவ் பண்ணியான்னு மூஞ்சியா மாறிடுச்சு. இப்போ அந்த இடத்துக்கு அந்த மெய்யா பொண்ணு வராங்க. அவங்க காயத்தை பார்த்தது எப்படி இப்படி ஆச்சு, இவ்வளோ பெருசாக இருக்கு, நீ ஓகேவா இருக்கியா அப்படி சொல்லிட்டு ரொம்ப அக்கறையாக கேட்குறாங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து வேற அக்கறையாக போட்டோலாம் விட நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. உன்னோட ஷூ எல்லாம் வேற நனைஞ்சு போயிடுச்சு, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, அவங்க தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதனால இப்போ உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னா என்னை ரிஜெக்ட் பண்ணும்போது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லு, அதை விட்டுட்டு ஏன் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு கேட்கறா. இது நம்ம ரெண்டு பேருக்குள்ள விஷயம், இதுக்காக அடுத்தவங்களுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, நீ எப்படி இதெல்லாம் நீ ஈஸியா சொல்ற, என்னால எப்படி என் பேரண்ட்ஸ் எதுக்கு ஒன்று சூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்கறா. என்ன சூஸ் பண்றதா, நான் ஒன்னும் ஒன்று ஃபோர்ஸ் பண்ணவே இல்லையே. ஆனா நீ அதை எக்ஸ்பிளைன் கூட என்கிட்ட பண்ணல, நீ பாட்டுக்கு என்ன விட்டுட்டு போயிட்ட ஒரு நாய் மாதிரி, சொல்லு எதுக்காக நான் உன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இப்போ உன்கிட்ட இது சொல்றதே வேஸ்ட், நீ எப்பவும் உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற, இப்போ நம்ம அதே டைமுக்கு திரும்ப போனால் கூட எதையும் சேஞ்ச் பண்ண முடியாது, இப்போ திரும்ப அதே டைமுக்கு போனால் நான் உன்னதான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்ல, எனக்கு புரியுது உன்னோட கஷ்டம் எல்லாமே எனக்கு புரியுது, இப்போ நம்ம திரும்பவும் லவ் பண்ண ஆரம்பித்தோம்னா முன்னே நடந்ததே திரும்ப நடக்கும். இங்கே பாரு சுகி, நான் திரும்பவும் சின்ன வயசாக போகிறது கிடையாது, சில காயங்கள் நான் சின்ன வயசாக இருக்கிறதால ஹீல் ஆகிடுச்சு, நானே அதை சரி பண்ணிக்கிட்டேன், ஆனால் இப்போது திரும்பவும் அது நடந்துச்சுன்னா என்னால் சத்தியமாக தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அப்போ நீ என்னை ஹேட் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறா. இல்லை நான் உன்னை எப்பவுமே ஹேட் பண்ணது கிடையாது, இனிமேல் நமக்குள்ளே எதுவும் வேணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிட, அவள் பாட்டுக்கு உள்ள உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறா. இந்த சவுண்ட் நம்ம ஹீரோக்கே வெளியே கேட்குது, பட் ஒன்றும் பண்ண முடியல இல்லையா. அவனும் அப்படியே கிளம்ப கரெக்டாக அந்த ஆஃபீஸரும் ஷூவோட வந்திருக்காங்க, அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா. அவன் முன்னையே உன்னை பற்றி என்கிட்ட விசாரிச்சா, போய் எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் ரெண்டு பேரும் திரும்ப சேர்ந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ எதுக்கு உனக்கு அது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். சப்போஸ் நீங்கள் ரெண்டு பேரும் திரும்ப சேர்ந்துட்டீங்கன்னா நான் கிவ் அப் பண்ணிட்டு போயிடுவேன், அப்படி ரெண்டு பேரும் சேரலனா எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்குறா. உனக்கும் சரி அவளுக்கும் சரி யாருக்கும் இனிமேல் சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிட்டான். ஒரு டைம் பட்டதே போதுண்டா சமைங்கிற மாதிரி தான் ஹீரோ இருக்கான், ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வழி அனுபவிச்சிருக்கான். இப்போ ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க, இப்போ ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, நம்ம ஹீரோவெல்லாம் ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க இல்லையா, அதில் உள்ள யாருக்கோ பாசிட்டிவ்னு போட்டிருக்கு, ஏதோ கேன்சர் போல, அது வந்துட்டு அடிபட்டுச்சு இல்லையா அவனுக்கு. இப்போ பிளட் யார் யார் மேலாம் போட்டிருக்கோ அவங்க எல்லாருமே டெஸ்ட் பண்ணணும், ஏன்னா நம்ம ஹீரோக்கும் அங்கே காயாச்சு, பக்கத்தில் இருக்க எல்லாரையுமே அவன் தொட்டான். இப்போ உடனே இந்த விஷயம் நம்ம ஹீரோ டீமுக்கு தெரிஞ்சு அவங்க வேகமாக அந்த இடத்துக்கு வர, கரெக்டாக அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அவங்களோட பேரண்ட் வந்து நம்ம ஹீரோனு பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க, என்ன நீங்கள் பையனை வந்து பார்க்கவே மாட்டேங்கிங்க, சுத்திக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. ஆக்சுவலாக அவங்க இப்போ வெளியே வந்ததே நம்ம பசங்களை செக் பண்ணி ஆகணுங்கிறதுக்காக, இதை பார்த்து நம்ம பசங்களும் வந்து அவங்கள பிடிச்சி திட்டிட்டு இருக்க, நீ யார் கேட்கறக்குன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டாங்க. மேடம் இவங்க தான் உங்கள் பையனை காப்பாற்றுன்னு சொல்லவும் தான் அடங்குறாங்க. இப்போ லைனாக எல்லாருக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்து அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹீரோ டெஸ்ட் எடுத்துட்டு வரும்போது ஒரு மூணு பேக்கெட் மெடிசன் மட்டும் கொடுக்குறா. நாலு பேருக்கு காயாயிருக்கு, மூணு மட்டும் கொடுக்குறீங்களேன்னு சொல்லிட்டு கேட்க, நீ தான் அந்த பையனோட ரொம்பவே க்ளோஸாக இருந்தேன், ஸோ உனக்கு பாசிட்டிவாக ரொம்ப சான்ஸ் இருக்கு, நம்ம கொஞ்சம் க்ளோஸாக தான் வாட்ச் பண்ணணுங்கிறா. ஸோ மற்றவங்களாம் கிளம்பிக்கலாம், நம்ம ஹீரோ மட்டும் அப்சர்வேஷன் ரூம்ல இன்னைக்கு ஒரு நாள் நைட் தாங்கணுங்கிறா. இப்போ சில மெடிசன் எல்லாம் ஸ்டாக்ல இல்ல போல, ஸோ நம்ம ஹீரோக்கு வேண்டி இவ தெரிஞ்சவங்க கிட்ட விசாரிச்சு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுங்களேன்னு சொல்லிட்டு அறக்க பறக்க வேக வேகமாக வாங்கிட்டு வரா. பட் இந்த விஷயம் ஹீரோக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நார்மலா வந்து அந்த மெடிசனை கொடுக்குறா. ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்லி மாத்திரை போட்டுக்க, லாஸ்ட் டைம் நீ சொன்னல இனிமேல் எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என்கிட்ட எதுவுமே வச்சுக்க கூடாதுன்னு நீ விரும்புறல, உன்னோட டெசிஷனை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த இடத்த விட்டு கிளம்புறா. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோக்கு எதுவும் இன்ஃபெக்ட் ஆகல போல. ஃபயர் ஸ்டேஷனில் நம்ம ஜூன் கூட தான் அவனோட டாக கூட்டு வாக்கிங் வந்துட்டுருக்கான். அப்போ அவரும், நான் வீட்டுக்கு போய் பல வருஷம் ஆயிடுச்சு, அம்மா அப்பா வேறு தனியாக இருக்காங்க, என்னோடய ஃபியான்ஸி நாங்கள் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமே இருக்கோம், 5 வருஷமாவதான் என் ஃபேமிலியும் பார்த்துட்ருக்கா, இதுக்கெல்லாம் நான் எப்படி கைமாறு பண்ண போகணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். ஏன் நீ போகணுமா, வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன் நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறது கேட்க, உனக்கு போகணும்னா போய்க்கடாங்கிற மாதிரி தான் சொல்கிறான். இங்கே பாரு, நீ எப்போவுமே மனசில் ஒன்று வச்சுட்டு வாயில் ஒன்று பேசுகிற, உனக்கு உண்மையாக நான் போகணுமா வேணாமான்னு நீ சொல்லு பார்க்கலாம் அப்படிங்க. சரி நான் உன்னை பெக் பண்ணி கேட்குறேன், என்னை விட்டுட்டு போயிடாதங்கிறான். பட் ஆனால் இவன் முன்னாடி சீன்லேயே ட்ரான்ஸ்ஃபர் லெட்டர்லாம் எழுதி வச்சிருந்தா இல்லையா, அதான் நம்ம ஹீரோக்கினும் தெரியல. வா வா உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம பசங்களோட ரூமுக்கு வெளியே நின்று பேசுறது கேட்டிருக்காங்க. அவனுங்க, நாளைக்கு ட்ரைனிங்காடா, ஏண்டா இப்படி சாவடிக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு தான் புலம்பிட்டுருக்கானுங்க. இப்போ அடுத்த நாள் வெளியே எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், செக் பண்ணாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே நெகட்டிவ் ரிசல்ட் தான் வந்திருக்கு, ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட செக் பண்ண அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோவை கட்ட பாவம், இன்னுமே அந்த லைட்டர் தான் தேடிட்டு இருப்பான் போல. அப்படி விழுந்து விழுந்து தேடிட்டு இருக்க நம்ம சூப்பர்வைசர் எழுதி வச்சிருந்த ட்ரான்ஸ்ஃபர் லெட்டரை பார்த்துட்டான். கரெக்டாக சூப்பர்வைசர் ஜூனும் வர அவனால் இதை தாங்கிக்கவே முடியல. நீ ஏன் இது என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, நேற்று தானே இதை பற்றி நம்ம பேசணும், ஆனால் நீ இது என்கிட்டருந்து மறைச்சிருக்க, இது என்கிட்ட சொல்லணும்னு கூட உனக்கு தோணல, என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு கூட உனக்கு தோணல. சரி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, ஒரே ரூமில் ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம், என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டேன், என்ன போகிறதுக்கு முன்னாடி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறியா, ஜூனும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. நம்ம ஹீரோ கேட்குற மாதிரியில் கிளம்பிட்டான். ஏன்னா ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க, அதனால தான் நம்ம ஹீரோவில் தாங்கிக்கவே முடியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ஒரு சீரியஸான கேஸை தான் ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் எப்பவும் போல் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ சின்ன தப்பு பண்ணதுக்கு வால் வலுன்னு ஹீரோ கத்திட்டு இருக்கா எல்லாருக்கிட்டையும், ஜூன் கிட்டே பேசவே இல்லை. இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோயினும் ஒரு கிரிட்டிக்கலான பேஷண்ட்டை காப்பாற்ற அவங்களோட பேஷண்ட் எல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கேஸோட ரிப்போர்ட்டை வந்துட்டு சீஃப் டாக்டர் கிட்ட வந்து கொடுக்க அவர் பாட்டுக்கு சைன் பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்காரு. அவன் அவளையே பார்த்துட்டு இருக்க, என்ன வேணும், வேற ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லைன்னு போயிட்டா. இவருக்கும் நம்ம ஹீரோனுக்கும் ஏதோ இருக்கு, பட் அது என்னங்கிறது தான் தெரியல. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட நம்ம ஜூனும் ஆப்போசிட்டில் சாப்பிட்டு வந்து உட்கார்றான். அவள்தான் கடுப்பாய் அவன் பாட்டுக்கு எழுந்து போயிட்டு இருக்கான். என்ன பண்ணுறது, இதெல்லாம் நினச்சி நம்ம ஜூனும் சோகமாக இருக்க இப்படியே இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. ஆக்சுவலாக இந்த ட்ராமா போட வேண்டான்னு தான் இருந்தேன், பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது ஒவ்வொரு எபிசோடும். அதுவும் இல்லாமல் ரெண்டு ஸ்கிரிப்ட் வேறு எழுதி வச்சுட்டேன், வேறு ட்ராமாவும் தேடி பார்த்தேன், எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைடே ஆகலை. அதனால தான் இந்த ட்ராமாவை போட்டுடலான்னே முடிவு பண்ணேன். கவலையப்படாதீங்க, இதே மாதிரி 20 மினிட்ஸ்க்கு மேலேயே டியூரேஷன் வச்சு வீடியோஸை போடுறேன். நாளைக்கு இதோட அடுத்த பார்ட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.